குட் ஈவினிங் பாஸ். குட் ஈவினிங். சாரி டு டிஸ்டர்ப் யூ இன் யுவர் வெகேஷன். சொல்லு என்ன விஷயம்? ஒரு ஜாப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு தான் கிளையண்ட் வேற ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு மெயில் அனுப்பியிருக்காங்க. கிளையண்டா? அவர்தான் லீவ்ல போயிருக்காரு. அவர் இனில இருந்து தான் லீவ் பாஸ். ஆனா நேத்தே மெயில் அனுப்பிட்டாரு. அப்ப ஜாப் நேத்தே ஃபெயில் ஆயிருக்கு நீ இன்னைக்கு சொல்ற என்கிட்ட? இல்ல பாஸ், அவரோட மெயில நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். இரு இரு, ஒரு ஜாப் ஃபெயில் ஆனது கிளையண்ட் பார்த்து சொல்றாரு, ஆனா நம்மளுக்கு தெரியல. அது எப்படி? அது வந்து ஜாப் ஃபெயிலியர் எல்லாருக்கும் வரும். அவரு பார்த்துட்டாரு, நம்ம பார்க்கல. நம்ம பார்க்கலையா? நீ பார்க்கல, உன் டீம் பார்க்கலன்றத நீ பார்க்கல, அதை ஒத்துக்கோ. சாரி பாஸ். சரி, என்ன ஜாப் அது? இன்ஸ்டன்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் பாஸ். இன்ஸ்டன்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டா? ஆமாம் பாஸ். நீங்க கூட ஒரு வாட்டி கேட்டிங்களே, ஏன் இந்த ரிப்போர்ட் 10 hours ஓடுதுன்னு. அந்த ஜாப் பாஸ். ஓ, 10 hours ஓடுற ரிப்போர்ட் இன்ஸ்டன்ட் ரிப்போர்ட்டானு கிளையண்ட் கூட காரி துப்புனானே, அந்த ரிப்போர்ட்டா? ஆமாம் பாஸ், அதே தான், அந்த ஜாப் தான் பாஸ். அது அன்னைக்கே கிளையண்ட் எங்களுக்கு வேணாம் ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்களே, அது இன்னுமா ஓடுது? கரெக்ட் தான் பாஸ், நம்ம அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த புதுசாக வந்த ட்ரெயினி நான் வேணும்னா இந்த ஜாபை ஃபைன் டியூன் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க, நீங்கள் கூட ட்ரை பண்ணுன்னு சொன்னீங்களே. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அந்த ஃபைன் டியூன் பண்ண ஜாப் தான் பாஸ் இப்போ ஃபெயிலு, ஐ மீன் நேற்று ஃபெயில் ஆயிடுச்சு. நல்ல வேலை கிளைண்ட்டுக்கு அந்த ஜாப் தான் ஃபெயில் ஆச்சுன்னு தெரியாது, தெரிஞ்சா அதுக்கும் துப்பு இருந்திருக்கும். ஓ ஓகே, சரி இப்போ அந்த ஜாபோட ஸ்டேட்டஸ் என்ன? இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஜாப் இப்போ கரெக்டாக தான் ஓடுது. ஓ ஓகே, சரி இப்போ எவ்வளோ நேரம் ஓடுது ஜாப்? 10 minutes பாஸ். ஏய் சூப்பர் மேன், குட், தேங்க்யூ பாஸ். சரி இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண, அதை சொல்லு முதல்ல. இல்லை கிளைண்ட்டுக்கு மெயில் ரிப்ளை பண்ணணும், அதுக்கு தான். நீ ஏன் அனுப்பு, அதுக்கு எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற? நீங்கள் இருக்கிறப்ப நான் எப்படி? யோ, உன் டீம் தப்புன்னா நீ தான் மெயில் அனுப்பணும், ஏன்னா நீ தான் தப்புனா நான் அனுப்புகிறேன். கவலைப்படாதீங்க பாஸ், உங்களுக்கு அந்த நிலைமை வராது. வாய்ப்பில்லை ராஜா. சரி, நேற்று கிளைண்ட்டு மெயில் அனுப்பிச்சார், நீ அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டியா? எஸ் பாஸ், வி ஆர் லுக்கிங் இன் டு த இஷ்யூன்னு ரிப்ளை பண்ணிட்டேன். அவரோட அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ரிப்ளை கூட வந்துடுச்சு. ஓகே, ஸோ அப்போ அதே மெயிலுக்கு ரிப்ளை பண்ணி இஷ்யூ ரிசால்வ்னு அனுப்பிச்சு விடு. டோன்ட் ஃபர்கெட் டு கீப் மீ இன் சிசி. ஓகே, ஷோர் பாஸ். இவன் ஏன் இந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணி வச்சிருக்கான்? பொறுக்கி பய, பொறுக்கி. சொல்லுங்க பாஸ், ஹவ் கேன் ஹெல்ப் யூ? யோ, கிளையண்ட்டுக்கு எந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணி வச்சிருக்கிற? கரெக்டாக தானே பண்ணேன், இருங்க செட் ஐட்டம்ஸில் பார்க்குறேன். ஐயோ, மாற்றி அனுப்பிட்டேன் பாஸ். மாற்றி அமிச்சிட்டியா? இது யார் கம்பெனி மெயில் இது? இது அந்த ட்ரெயினுக்கு அனுப்ப வேண்டிய மெயில் பாஸ். யோ, நீ மெயில் அமிச்சது கூட பிரச்சனை இல்லையா, எந்த மெயிலுக்கே ரிப்ளை பண்ணி வச்சிருக்கிற? ஐயோ பாஸ், இப்போ என்ன பண்ணுறது, மெயில் ரீகால் பண்ணாலும் அவர் பார்க்க வாய்ப்பு இருக்கு பாஸ், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நானா? நீங்க தானே சொன்னீங்க என் டீம் மெம்பர் தப்பு பண்ணா நான் மெயில் அனுப்பணும், நான் தப்பு பண்ணா நீங்க மெயில் அனுப்புவீங்க. யோ, மெயில் அனுப்பிச்சு சமாதானப்படுத்துற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்கிற, வாட்ஸ்அப்னாலும் டெலிட் பண்ணிடலாம், இமெயில் என்னையா பண்ணுறது? சரி, நம்ம கிட்ட இருக்கிற அப்ளிகேஷன்லயே எந்த அப்ளிகேஷனுக்கு அலர்ட் இமெயில்ஸ் அதிகமாக வரும்? ரொம்ப யோசிக்காத, உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், அந்த ட்ரெயினி திவ்யாவுக்கு ஃபோன் போடு. ஹே திவ்யா, குயிக் ஒன், நம்ம கிட்ட இருக்கிற அப்ளிகேஷன்லயே எந்த அப்ளிகேஷனுக்கு அலர்ட் இமெயில்ஸ் அதிகமாக வரும்? நிறைய அப்ளிகேஷன் இருக்கு, நீங்க எதுக்குன்னு சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் சொல்றேன். ஓகே நரேஷ், கிளைண்ட் எப்போ ரிட்டர்ன் வரேன் மெயில் அமைச்சிருக்காரு? பட் அவருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சதுனால எஸ்பைரிஸ் கம்பெனி பாலிசி 5 days லீவு, மோஸ்ட்லி 4 days ஃப்ரம் டுமாரோ. ஓகே திவ்யா, 3 days 10 GB அலர்ட் இமெயில்ஸ் வர மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சொல்லு. பாஸ், சூப்பர் பாஸ் நீங்க. ஷட் அப் நரேஷ், நீ சொல்லுமா. எஸ் பாஸ் இருக்கு. ஓகே குட்,
இதில் ஒரு அப்ளிகேஷன் அலர்ட்ஸை உனக்கு எனக்கு லீடு கிளைண்ட் எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடு. பாஸ் எதுக்கு நம்மளுக்கு எல்லாம் கிளைண்ட் மெயில் பாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ண போதாதா? கிளைண்ட்டுக்கு மட்டும் அனுப்பணும் டவுட் வரும். அதுதான் சரி திவ்யா, நீ பாஸ் சொன்ன மாதிரி பண்ணிடு. Hi, congratulations. Thanks, Gauri. I hope both are fine. Yes, yes, they're totally fine. I think everyone in your family must be very happy now. You're right. It's been a long, long wait. And finally, we are blessed and happy. Sorry, I got a bit emotional. Actually, it's a double bonanza, guys. I got promoted as SM. Obviously, you are very productive in both office and home, right? What? What he's trying to say is, even if you have important occasion at your home, you never miss office mail. I think that is what he is trying to say. Yeah, I want to check with you guys. Why so many alert emails? My inbox got full. Is everything okay? Actually, there is no issue with the application, but there is an issue with the alerting tool. That's why you got so many mails. I think you can delete all those mails, Anil. Yeah, I did already. Only alert mails, right? Ah, good that you asked me. I also deleted all the emails that you guys sent me during my absence. So please do feel free to resend any email that needs my attention, huh? Sure. Hey, sorry guys, I'm getting another call. I have to move. So I'll talk to you guys later. Sure, Anil. Thank you. See you. Bye. Boss, அப்படி எந்த இமெயில் தப்பா போச்சுன்னு நம்ம இவ்வளோ க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறோம். அதுவா நம்ம தலைவர் நரேஷ் கிளைண்ட்டுக்கு டோன்ட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் அகைன் ஒரு மெயில் அனுப்பி வச்சிருக்காரு. அதுதான் இதுக்காகவா சார் யூஸ் பண்ண இமெயில் செயின் அப்படி அப்படி எந்த இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணாரு? I am blessed with girl baby, so I am on paternity leave ne client oda out of office reply ke namba thalaivar don't repeat this mistake again nu mail ambichirukkar. Certified rascals, certified rascals, certified rascals. But I'm